Hi viewers, welcome to Health and Beauty. இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு ஹெல்த் டிப்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பச்சை பூண்டு அல்லது அதிக அளவு பூண்டு சாப்பிடுவதனால் எத்தனை பாதிப்பா அதை பற்றி பார்ப்போம். உணவில் சிறிதளவு பூண்டை சேர்ப்பதனால் உடலிற்கு பாதிப்பு ஏற்படும் என்று தவறாக எண்ணாதீர்கள். அதிக அளவான பூண்டையோ அல்லது பச்சையாக பூண்டை உட்கொள்வதனாலேயே பக்க விளைவுகள் ஏற்படுகின்றன. பூண்டு பொதுவாக அனைத்து உணவுகளிலும் சேர்த்து கொள்வதனால் அவற்றின் சுவையையும் வாசனையையும் அதிகரிக்க செய்கிறது. இது சமையலுக்கு மட்டுமல்லாது மருந்தாகவும் பயன்படுத்தி வருகின்றனர். பூண்டில் உடலிற்கு அத்தியாவசியமான கனி உப்புக்களான கால்சியம், இரும்பு, அயோடின், சல்ஃபர் போன்றவை காணப்படுகிறது. இவை நோய்கள் வராமல் உடலை பாதுகாக்கிறது. பூண்டு சாப்பிடுவதனால் இரத்த அழுத்தம் கொழுப்பின் அளவு குறைவடைவதுடன் தொற்றுக்களில் இருந்து எதிராக செயல்பட்டு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்கிறது. ஆனால் பூண்டை பச்சையாக உண்பதனால் உடலின் ஆரோக்கியத்தை பெரிதளவில் பாதிக்கிறது. பச்சையாகவோ அல்லது அதிகளவு பூண்டு சாப்பிடுவதனால் ஏற்படும் பாதிப்புகளை இப்போது பார்ப்போம். ஈரல் உடலில் மிகவும் முக்கியமான உறுப்பு. பூண்டை அதிகளவில் உட்கொள்வதனால் ஈரல் நச்சுத்தன்மை அடைகிறது. பூண்டை வெறும் வயிற்றில் சாப்பிடுவதனால் வயிற்றுப்போக்கினால் பாதிக்கப்படுகிறார்கள். பூண்டு வாயுவை உண்டாக்கும் உணவு என்பதால் வயிற்றில் வாயுவை ஏற்படுத்தி வயிற்றுப்போக்கை ஏற்படுத்துகிறது. பச்சை பூண்டு அல்லது பூண்டு எண்ணெயை வெறும் வயிற்றில் உட்கொள்வதனால் வாந்தி, குமட்டல், நெஞ்சரிச்சல் போன்றன ஏற்படும். இரத்தத்தை உறைய விடாமல் தடுக்கும் மருந்து வகைகளுடன் பூண்டு எடுப்பதை தவிர்க்கவும். பூண்டு இரத்த கசிவு ஏற்படுத்தும் தன்மை கொண்டதனால் இரத்த சிகிச்சை மேற்கொண்ட பின்பு 2 வாரங்களுக்கு பூண்டை உணவுகளில் தவிர்த்தல் சிறந்தது. அதிகப்படியான பூண்டினை உணவில் சேர்த்து கொள்வதனால் வயிற்றின் ஆரோக்கியத்தை பாதிக்கிறது. அத்துடன் செரிமான பிரச்சனைகள் ஏற்படுவதனால் அதிகப்படியான பூண்டினை எடுத்துக்கொள்வதையோ அல்லது பச்சையாக பூண்டினை எடுத்துக்கொள்வதையோ தவிர்ப்பது அவசியமானது. பூண்டு இரத்த அழுத்தத்தை அதிக அளவில் குறைத்து விடுவதனால் சிலருக்கு தலைசூற்று ஏற்படுகிறது. பொதுவாக இரத்த அழுத்தம் குறைவாக காணப்படுபவர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டியது அவசியம். பச்சை பூண்டு அதிகப்படியாக உட்கொள்வதனால் அதிலுள்ள அலிசின் எனும் நொதி பொருட்கள் சருமத்தில் எரிச்சலை ஏற்படுத்தும். பச்சையாக பூண்டினை சாப்பிடுவதனால் தலைவலி அதிகமாகும். மைக்ரோனாலால் பாதிக்கப்பட்டவர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். பச்சையாக பூண்டினை சாப்பிடுவதனால் கருவிழி மற்றும் கருவிழி படலத்திற்கு இடையில் இரத்த கசிவு ஏற்படுகிறது. இதனால் பார்வையை இழக்க நேரிடும். அதிகப்படியான பூண்டு சாப்பிடுவதனால் கர்ப்பத்தை பாதிப்படைய செய்கிறது. கர்ப்பிணி பெண்களும் பாலூட்டும் பெண்களும் பூண்டு சாப்பிடுவதனால் வலி ஏற்படுகிறது. எனவே இதனை தவிர்க்க வேண்டும். வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. நன்றி.